யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம். யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் 16 வசனத்தினுடைய பின் பகுதியிலிருந்து 18 வரை நான் வாசிக்கிறேன். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு 1:1 நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் 12 கோத்திரத்தாருக்கும் யாக்கோபு எழுதின ஒரு கடிதம் தான் இது. விசேஷ விதமாக 12 கோத்திரத்தாருக்கும் கர்த்தர் சொல்ல விரும்புகிற ஒரு செய்தியை அவர் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு அவர் எழுதின ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம், ஒரே ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக அவர் குறிப்பிட்டு முடிக்க விரும்புகிற ஒரு சத்தியம், ஊக்கமான ஒரு ஜெபம், ஊக்கமான வேண்டுதல், ஊக்கமான வேண்டுதல். அதை குறித்து முதலாவது அவர் எழுதுகிறார், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. முதலாவது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஊக்கமான வேண்டுதல் பல நேரம் நாம் செய்கிறோம், ஆனால் பலன் இல்லை, பதில் இல்லை. காரணம், அதற்கு முந்தின பகுதியை நாம் கவனிக்க வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், எல்லோரும் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அல்ல, அல்லவிட்டால் ஊழியக்காரர்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் என்றல்ல, நீதிமான், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். சில நேரங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற பொழுது ஆரம்ப நாட்களிலே எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். சில தேவனுடைய ஊழியர்களிடத்தில் நான் சிறு பயனாக இருக்கும் போதெல்லாம் போய் கேட்பேன், எவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள், நீங்கள் ஜெபம் பண்ணின உடனே அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு. அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், தம்பி இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன், 3 மணி நேரம் நான் ஜெபிப்பேன் என்று சொல்வார்கள். நான் இளைஞனாக இருக்கும் பொழுதே அப்படி தாகத்தோடு தேவனுடைய ஊழியர்களை நான் கவனிக்கிறது உண்டு. என்றாலும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலம் வந்த பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு விசேஷமாய் உணர்த்தினார். இந்த வசனம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அப்படியானால் ஊழியர்கள் அல்லாவிட்டால் இவர்கள் அவர்கள் என்றல்ல, விசேஷ விதமான ஒரே ஒரு பகுதி, நீதிமான் அவன் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அதாவது அந்த கூட்டத்தில் அல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு சிறு ஜபம் செய்கிறீர்கள். ஒரு சில நேரங்களிலே ஒரு விசுவாசம் உள்ள தாயார் சிலர் ஜபம் பண்ணின உடனே குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பலவீனம் நோயெல்லாம் ஓடிப்போய் விடுகிறது. கர்த்தர் உடனே பதில் தருகிறார். அதற்கு அப்பொழுது அவர்கள் ஜபம் செய்கிறதினால் கிரியை நடக்கிறதில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 1 வாரத்திலே 168 மணி நேரங்கள் இருக்கிறது. அப்படி என்றால் 167 மணி நேரங்கள் அவர்கள் எப்படி நீதியாய் நடக்கிறார்களோ அதை பொறுத்து அவர்கள் செய்கிற 1 மணி நேர ஜபத்திற்கு கூட பதில் வந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீதியாய், உத்தமமாய், பரிசுத்தமாய், நீதியாய் வாழ்கிறவர்களாய் இருந்து ஊக்கமாய் ஒரு ஜபம் செய்தால் பதில் வரும். தேவனுடைய சமூகத்தில் அது மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் உச்சாம சொல்லுங்க. ஆமென். அப்ப இன்னும் நல்லா கவனிச்சீங்கன்னா, எந்த அளவு நாம் நீதியில் பெருகுகிறோமோ அந்த அளவு நாம் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது பலன் அதிகமாய் இருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், நீதிமான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற நீதி, அதிலே நாம் வளர வேண்டும். நீதி, பரிசுத்தம், நீதி, இவைகளில் நாம் வளர 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 வளர்ந்து கொண்டு நாம் ஊக்கமாய் ஜபம் செய்தால் அதற்கு பதில் தானாய் இறங்கி வரும். தேவ சமூகத்திலிருந்து அதற்கு பதிலை தேவன் கொடுப்பார். காரணம், அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. தேவ சமூகத்தை அது அசைக்கிறது. ஒரே ஒரு காரியம், நீதி. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. நான் அந்த நீதி அடையணுமே, தேவ நீதி என்னில் காணப்படணுமே,
ஆண்டவரே, உம்முடைய நீதியை வந்து நாங்கள் யாரும் எட்ட முடியாது, உண்மைதான். என்றாலும் உம்முடைய ஆவியினால், உம்முடைய இரத்தத்தினால் நீர் என்னை கழுவும் பொழுது, உம்முடைய வசனத்தினால் என்னை கழுவும் பொழுது, உம்முடைய வசனத்தினால் என்னை சுத்திகரிக்கிற பொழுது நான் அந்த நீதியை வந்து எட்ட முடியும் ஐயா என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின்படி தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதாவது அந்த நீதியை வந்தடையத்தக்கதாக, அவர் தருகிற நீதி, அவருடைய நீதியை வந்தடையத்தக்கதாக தேடுங்கள், முயற்சி செய்யுங்கள். அவ்வாறு செய்கிறவர்களாய் இருந்தால், ஊக்கமாக ஜெபம் பண்ணினால் பலன் உள்ளதாய் இருக்கும், மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கும். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி உற்சாகமாய், ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதாவது இதில் இந்நாள் வரையிலும் சில நேரங்களில் நீங்கள் மனதில் ஒரு எண்ணம் வச்சுருப்பீங்க. என்ன எண்ணம்? ஓ, அந்த ஊழியக்கார் ஜெபம்னால நம்ம பாஸ்ட் ஜெபம்னா அந்த காரியம் நடக்குன்னு சொல்லி. ஏன் சில நேரம் பாஸ்ட் ஜெபம்னே நடக்குது அப்படின்னா, அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நீதியாய் வாழ்ந்திருக்கலாம். ஆகவே அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அதற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கு யாக்கோபு ஊழியர்களை குறித்தோ அல்லாவிட்டால் மூப்பர்களை குறித்தோ சொல்லாமல் 12 கோத்திரத்தை கடிதத்தை எழுதி அவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்க விரும்புகிற ஒரு சத்தியம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. கைகளை தட்டி எல்லோரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா எல்லாரும் ரெண்டு கைகளையும் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அப்ப நீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு முன்பதாக நீதியாக வாழ்ந்து நான் ஊக்கமாக ஜெபித்தால் பதில் வரும். மிகவும் பலன் உள்ளது அந்த ஜெபம், அதற்கு கட்டாயம் பதில் வரும். தேவன் பதில் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் முதலாவது எழுதி கொள்ளுங்கள். ஓ, அவர் ஜெபித்தால், இவர் ஜெபித்தால் என்றல்ல. வேதவசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சொல்லுங்க, நம்முடைய தேவன், மோசேயின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ராய்ட். ஆனால் அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். ஆகவே நிச்சயமாக, ஆகவே தேவன் பதில் அளிக்காமல் ஒருவேளை இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் இன்னொரு காரியத்தை செய்வோம். ஆண்டவரே, எந்த அளவு நான் நீதியில் வளர வேண்டும்? தாய் தகப்பனை கனம் பண்ணுவது அது தேவ சமூகத்தில் நீதியாக இருக்கிறது. ஒருவேளை மேல் அதிகாரியாக இருக்கிறவர்களை நாம் பழித்து பேசியிருப்போமானால் அது நீதி குறைச்சலாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்தால், அரசாங்கத்தின் கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்தால் அது நீதி குறைச்சலாய்த்தான் இருக்கிறது. எந்த ஒரு காரியமானாலும் நீதியாய் நாம் நடப்போமானால் அதன் பின்பு செய்கிற ஊக்கமான ஜெபத்திற்கு பதிலை தருவார். நான் வீடியோ இன்ஜினியராய் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது 3 ஆண்டுகள் என்னுடைய சேவையை நான் முடித்திருப்பேன். அப்பொழுது ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்திற்கு நீ வர வேண்டும், அதற்கு ஆயத்தமாக என்று சொன்னார். இப்போ நான் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியம் கேட்டேன், ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர் என்று எனக்கு தெரியும், ஆகவே என்னை சரியாய் நீர் அழைக்கிற நாளுக்கு முன்பதாகவே ஆயத்தமாக என்று சொல்லுகிறீர் என்றால் நான் உம்மிடத்தில் தருணம் கேட்கிறேன். உம்முடைய கிருபையின்படி என்னுடைய ஸ்தானத்தில் அதே ஒரு வீடியோ என்ஜினியராக ஒருவரை நான் பணியாற்றுகிற அந்த இடத்திற்கு உருவாக்கி வைத்து விட்டு அதன் பின்பு நான் வர எனக்கு நீர் தருணம் தர வேண்டும் என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அதே போல 1 வருடம் ஆண்டவர் தருணம் கொடுத்தார் என்னுடைய ஸ்தானத்தில். அதே போல சிலரை ஏற்படுத்தி 1 வருடம், அதன் பின்பு ஆண்டவர் முதலாவது பேசினதிலிருந்து 1 வருடம் கழித்து என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்தேன். அப்பொழுது ஆண்டவர் மிகவும் என்னை மெச்சிக்கொண்டார், என்னை இம்மட்டுமாய் ஆச்சரியமாய் நடத்துகிறார். அது அவருடைய பார்வையில் நீதியாய் இருக்கிறது. தன்னுடைய பணி, தன்னுடைய காரியம், அதிலெல்லாம் சரியாய் இவன் நடக்கிறான், செய்கிற ஜபத்திற்கு நான் பதில் தருவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதியாய் நாம் வாழ்ந்து அதன் பின்பதாக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் நம் கைகளுடைய சுத்தத்திற்கு தக்கதாய் அவர் பதிலளிப்பார். அவருடைய கிருபையின்படி இறங்குவார், மெய்யாய் இறங்குவார். ஆனால் நாம் நீதிமான்களாய் அவருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாய் இருந்து ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். 2வது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்குன்னு எழுதப்படல. நல்லா அங்கே படிங்க, என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், ஊக்கமான வேண்டுதல். அதற்கு முழு விளக்கம் கொடுக்கத்தக்கதான் பின்பதாக எலியாவை பற்றி அழகாய் யாக்கோபு எழுதுகிறார். ஊக்கமாய் ஜெபம் பண்ணதற்கு ஒரு அடையாளம்னு சொன்னால் இந்த எலியா தான் அப்படின்னு சொல்லி எடுத்து எலியாவை குறித்து அழகாய் அவர் எழுதுகிறார். ஊக்கமான வேண்டுதல், ஊக்கமான ஜெபம். நான் ஒரு குறிப்பிட்ட நாளில் வேலூர் கருகாமையில் இருக்கிற காட்பாடி என்ற இடத்தில் ஒரு முறை ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே காட்பாடியிலே ஒரு
ஒரு மைதானத்திலே கூட்டத்தை ஆயத்தம் செய்திருந்தார்கள். முதல் இரண்டு நாட்கள் நான் அந்த கூட்டத்தில் பேசினேன். அதன் பின்பு இரண்டு நாட்கள் இன்னொரு தேவனுடைய ஊழியர் பேசுவதாக இருந்தது. முதலாவது நாள் நான் கூட்டத்தில் நான் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக சென்றிருந்தேன். அன்றைக்கு நான் உபவாசம் இருந்து மதியம் ஜெபம் பண்ணிவிட்டு தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக மாலை நான் மேடை ஏறினேன். ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து ஒரு 15 நிமிடங்கள் இருக்கும், திடீரென்று மழை. நம்ம மக்களுடைய விசுவாசம் எல்லாம் நன்றாய் உங்களுக்கு தெரியும் அல்லவா? தூரல் அடிக்கும் பொழுதே மழை வரும் என்று ஓடி ஒளிந்து விடுவார்கள். மழை வருவதற்கு முன்பதாகவே இவர்களை காணோம் என்பது போல ஓடி விடுவார்கள். அங்கே தூரல் கடகட கடகடன்னு அடித்து மழை அடிப்பதற்கான அறிகுறியாக அடித்தது தான் பாருங்கள். மக்கள் எல்லாம் கிரவுண்டில் ஓரத்துக்கு போய் உட்காந்துட்டாங்க. ஓரத்து கடகடகடன்னு ஓடி தங்கள் ஒரு சொட்டு நனையக்கூடாது, கரைஞ்சிருவோன்னு நினைப்பாங்களா என்னன்னு தெரில. மண்ணினால் உருவாக்கினார், கரைஞ்சி போயிடுவோன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. ஓடி ஒளிகிறது போல ஒளிந்து கொண்டார்கள். உடனே எனக்கு ஐயோ மக்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி கூட்டத்தை நான் வேகமாகவே அப்படி ஜெபம் பண்ணி நான் முடித்தேன். ஜெபம் முடித்து எல்லாரும் கிரவுண்டு விட்டு வெளியேறணும், மழை நின்றுச்சு. எனக்கு மிகவும் ஒரு டென்ஷன் ஆகி போய்விட்டது. என்னடா இது, மழை வந்தது, கூட்டமெல்லாம் முடிஞ்சோட மழை நின்றுச்சு, எல்லாரும் வெளியே போனோம், மழை நின்றுச்சு, தூரல் நின்றுச்சு. அண்ட் மறுநாள் நான் தங்கியிருந்த வீட்டில் அவங்க சொன்னாங்க, என்ன பிரதர் உங்களுக்கு வேணும் ஆகாரம்னு சொன்னேன். எனக்கு காலையில் ஆகாரம் வேண்டாம், மதியம் ஆகாரம் வேண்டாம், என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நான் அந்த கதவை பூட்டி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி கதறி ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, ஏன் மழை வந்தது, ஏன் அது சரியாக கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நின்றும் போனது, அப்படியானால் இது எங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கிறது என்று ஊக்கமாக நான் கதறி கதறி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிக நேரம் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுதும் பதில் வரவே இல்லை. ஏறக்குறைய காலையில் இருந்து சாயங்காலம் வரையிலும் ஜெபம் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையிலும் பல மணி நேரம் கடந்தாயிற்று. ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து ஆண்டவருடைய ஆவியானவர் மகிமையாக என்னை நிரப்பினார், வல்லமையாக என்னை நிரப்பினார், தேவனுடைய கரம் வல்லமையாக இறங்கினது. அப்பொழுது ஆண்டவர் அந்த ஊரை ஆளுகை செய்கிற அந்தகார வல்லமைகள், அசுத்த ஆவிகளினுடைய எல்லா காரியங்களை காணும்படி ஆண்டவர் கண்களை திறந்தார். அந்த அசுத்த வல்லமைகள் கட்டப்பட்டு எல்லாம் கட்டப்பட்ட நிலைமைக்கு போன பிறகு ஆண்டவர் காண்பித்து சொன்னார், இதோ இப்பொழுது எல்லா சத்துருவின் வல்லமைகளும் கட்டப்பட்டாயிற்று, நீ விடுதலையோடு இன்று ஊழியம் செய் என்று ஆண்டவர் பேசினார். நான் முடித்த உடனே நான் வெளியே வந்தேன். எனக்கு ஆகாரம் அப்போ தான் கொண்டு வந்து வைத்தாங்க. கொஞ்சம் ஏதாவது புசிக்கலைன்னா கத்த முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஆகாரம் கொண்டு வந்தாங்க. ஆகாரம் கொண்டு வந்து வைக்கிற அம்மா அந்த இடத்துல கொண்டு வரும்போதே ஊருகா பாட்டிலாம் டப்புன்னு போட்டு உடச்சிச்சு. நான் சொன்னேன், எல்லா போராட்டம்லாம் முடிஞ்சிச்சுமா, பயப்படாதீங்க, ஊருகா பாட்டில் போச்சு, நீ கலங்காதீங்க, எல்லாம் நீ சாயங்கால கூட்டத்தில் பார்ப்பீங்க. அன்றைக்கு சாயங்காலம் தேவனுடைய வல்லமையினால் எழுந்து நின்ற பொழுது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையாய் தேவனுடைய அபிஷேகம் இறங்கியது, தேவனுடைய வல்லமை இறங்கியது. அன்றைக்கு கூட்டம் முடிந்த உடனே ஏதோ இரும்பு மனுஷன் போல நான் ஆகி போனேன். அவ்வளவாய் தேவனுடைய வல்லமை என்னை நிறைத்து விட்டது. கைகளை அசைப்பது கூட என்னால் முடியவில்லை என்கிற அளவிற்கு தேவ வல்லமை இறங்கி இருந்தது. கண்களை முழுவதும் திறந்து பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு தேவனுடைய வல்லமை முழுவதும் நிறைத்திருந்தது. நான் மேடையிலிருந்து இறங்கும் முன்பதாகவே ஜனங்கள் ஓடி வந்தார்கள், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிருங்க என்று சொல்லி. கை நீட்டினா உடனே கீழே எல்லாம் சரிந்து சரிந்து விழுகிறாங்க. அதுவரையிலும் அதை போன்ற ஒரு அபிஷேகம் என்னுடைய ஊழியத்தில் அன்று வரையிலும் செயல்பட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த எல்லாருமே கீழே விழுந்தாங்க தேவனுடைய வல்லமையினால். அப்படி தேவனுடைய அபிஷேகம் வெளிப்பட்டது, தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வரங்கள் தருவார், வல்லமை தருவார், ஊழியம் செய்திடவே ஆத்தும வாரத்தோடு எழுந்து நீ ஓடிவா, ஆத்தும வாரத்தோடு எழுந்து நீ ஓடிவா. ஆண்டவர் ஊழியம் செய்திடவே, அவரின் சித்தப்படி செய்திடவே. ஆண்டவர் ஊழியம் செய்திடவே, அவரின் சித்தப்படி செய்திடவே.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கூட்டம் முடிந்து அதன் பின்பதாக ட்ரெயின் ஏற்றிவிடும்படி எல்லோரும் வந்திருந்தார்கள். எல்லார் முகத்தில் தான் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். அதற்கு முந்தின நாளைக்கும் இரண்டாம் நாளைக்கும் என்ன வித்தியாசம்? அதே ஆண்டவர் தான், அதே ஆலன் பால் தான், அதே மக்கள் தான், அதே காட்பாடி மக்கள், அதே ஆலன் பால், அதே ஆண்டவர். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், ஊக்கமான ஜபம். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா போல, எலிசாவை போல எழும்பிட நீயும் ஜெபித்திடுவாய். எலியா போல, எலிசாவை போல எழும்பிட நீயும் ஜெபித்திடுவாய். இந்த தலை முறைக்கு நீதான் எலியா, இந்த தலை முறைக்கு நீதான் எலிசா. என்றுணர்த்தால் என்று பிரகாசிப்பாய், என்றுணர்த்தால் என்று பிரகாசி. அதுக்கு முந்தைய நாள் நான் பாஸ்டிங் இருந்தேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருந்தேன் கூட்டத்துக்கு, ஆனால் ஜெபித்தேன் உண்மை. ஆனால் ஊக்கமான ஜெபம் இரண்டாவது நாள் வந்தது, அதனால் அந்த ஜெபத்திற்கு பதிலும் வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரம் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு சுகஜீவிகளாய் போதுமான எல்லாம் இருக்கும் பொழுது சில நேரங்களிலே ஊக்கமான ஜெபம் எல்லாம் நம்மிடத்தில் இருப்பதில்லை, ஊக்கமாக ஜெபிப்பதும் இல்லை. ஆகவே தான் சில நேரங்களில் சவால்கள் வருகின்றன, தீர்க்கப்பட முடியாத சில சவால்கள் வருகின்றன. ஐயோ, இதை நம்மால் தாண்டவே முடியாது. அந்த நேரத்தில் தான் ஊக்கமாக ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள துவங்குகிறோம். அந்த நேரத்தில் தேவன் அருளுகிற அந்த ஜெப ஆவியை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் கொடுக்கிற ஜெப அபிஷேகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் அதே ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், ஆவியில் அனல் உள்ளவர்களாய், உங்கள் அனலை காத்து கொண்டவர்களாய், ஆவியிலே அனலாயிருங்கள் என்ற வார்த்தையின்படி அனலாய், அந்த அனலை காத்து கொண்டவர்களாய் முடிவு பரியந்த ஓடி தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் மட்டும் ஊக்கமாக ஜெபிப்பதை விட்டுவிட வேண்டாம். எழும்பிட நீயும் ஜெபித்திடுவாய். தேபோராள் போல, எஸ்தரைப் போல எழும்பிட நீயும் ஜெபித்திடுவாய். இந்த தலைமுறைக்கு நீதான் தேபோராள், இந்த தலைமுறைக்கு நீதானே எஸ்தர். என்றுணர்ந்தால் இன்றி பிரகாசிப்பாய், என்றுணர்ந்தால் இன்றி பிரகாசிப்பாய். அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அமேன். கைகளவே தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உற்சாகம் சொல்லும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், அந்த காட்பாடி அனுபவம் எனக்கு ஊக்கமாய் ஜெபிப்பதற்கு அதிகமாய் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அன்றிலிருந்து கூட்டங்கள் என்றால் ஊக்கமாய் ஜெபிப்பதற்கென்று ஒரு தீர்மானத்தோடே நான் செல்வேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஊக்கமான ஜெபம், நீதிமான், அப்படிப்பட்ட உங்களுடைய நடக்கை. ஒரு வாரம் என்றால் அதில் உள்ள 168 மணி நேரங்களும் உங்களுடைய எல்லா செயல்பாடு, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய பார்வை, உங்களுடைய நீதியான எல்லா செயல்கள், அதையெல்லாம் தேவன் பார்க்கிறார். அதனோடு கூட ஊக்கமான ஜபம், இந்த இரண்டும் இருக்கும் பொழுது, இந்த இரண்டும் கலக்கும் பொழுது, எஸ் சிக்கிமுக்கி கல் போல தான், தட்டுனா போதும் ஃபயர் வரும். ஒரு ஜபம் பண்ணுங்க, பிசாசு ஓடும். கர்த்தருடைய நாமத்தினால் நீதியாய் வாழ்ந்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து, ஊக்கமாய் ஜெபித்தால் அசையாத மலைகளும் அசையும், அசையாத மரங்களும் அசையும். கைகளை தட்டி ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.